சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டிய அவசியமில்லை என பாஜக மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுப்பிரமணிய சுவாமி விளக்கம் அளித்துள்ளார். டெல்லியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். கட்சி கட்டளை கொடுங்க, இதுக்கு வந்து இது மாதிரி ஓட்டு போட வேண்டும் ஒரு கட்டளை கொடுத்தால் அதை மீறி ஓட்டு போட்டேன்னா உங்க உறுப்பினர் பதவி போயிடும். ஆகவே அது எப்போ தெரியும், எப்போ நீங்க ஓப்பன்லி ஓட் பண்றீங்களோ, ரகசியமா ஓட் பண்ணலன்னு யாருக்கும் தெரியாது. ஆகவே சட்டம் படி இந்த சீக்ரெட் ஓட்டுக்கு இடமே கிடையாது. தெருவில் வந்து தகராறு நடக்கிற மாதிரி சேர் எல்லாம் தூக்கி எறியறதுக்கு ஸ்பீக்கரோட வந்து பதவியிலேருந்து இந்த சேரில் உட்காந்துன்னா அதுலேருந்து பிடிங்கி அவரை போய் இழுத்து வெளியில் போட்டு அவரை சட்டையை கிழிச்சு அவருக்கு ரெண்டு மூணு அடி கொடுத்து இதெல்லாம் வந்து எல்லாரும் கடைசியில் டெலிவிஷன்லேயே பார்க்கப்பட்டது. அதுலேருந்து தமிழ்நாடோட அந்த பழைய கலாச்சாரம் இது நாகரிகத்தனம் இது எல்லாம் மீறி நடந்ததுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம். 20 வருடங்கள் கழிச்சு வந்துட்டு ஒரு கேஸ்ல நீங்க வின் பண்ணிருக்கீங்க, ஆனாலும் வந்து சசிகலாவுக்கு வந்து இவ்வளவு ஒரு ஆதரவு வந்து நீங்க கொடுக்கறீங்க, அது எதனால அப்படின்ற ஒரு காரணம் தெரிஞ்சுக்கலாமா சார்? சசிகலாவுக்கு தனி மெஜாரிட்டி இருந்தது, ஆகவே அப்ப வந்து தீர்ப்பு வரவில்லை. எதிர்காலத்துல வரும், நாளைக்கு வரும், அடுத்த வாரம் வரும். அது அப்படி பார்த்தேன்னா நான் வந்து ஒரு முதலமைச்சருக்கு வந்து பதவி ஏற்றுக்கொள்வதற்காக என்னை ஓத் செரிமனி நடத்தினா நாளைக்கு வந்து ஒரு டிராஃபிக் ஆக்சிடென்ட்ல அவர் செத்து போயிடுவார்னு இறந்து போயிடுவார்னு எனக்கு எப்படி தெரியாது, என்னை எப்படி சொல்ல முடியும்? எதிர்காலத்தில் என்ன வேணால் நடக்கலாம். சட்டப்படி இன்னைக்கு வந்து பொசிஷன் என்ன பொசிஷன், அப்போ வந்து சசிகலாட்ட தனி மெஜாரிட்டி இருந்தது. டிஸ்குவாலிஃபிகேஷன் பார்க்கணும்னா அதுவும் வந்து ஆர்டிக்கல் 191-192 சட்டத்திலேயே எழுதியிருக்கு, கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயே வந்து எழுதியிருக்கு, இதான் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன். அதில் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் சசிகலா கிடையாது. அதனால சசிகலாவோட மிகப்பெரிய அநியாயம் ஆயிருக்கு, ஒரு மிகப்பெரிய தவறு ஆயிருக்கு. சட்டத்தை எதிராக கவர்னர் வந்து முடிவு பண்ணார், நானே போய் அவரை சந்திச்சு சொல்லிட்டேன் நீங்கள் பண்ணது தவறுன்னு. தமிழகத்தில் இன்று நிலவும் அரசியல் சூழ்நிலை குறித்து பல்வேறு தகவல்களை நம்மளுடன் வந்து சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சுசித்ரா.